வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். சமீப காலமாக சீனா மேற்கொள்ளும் பல நடவடிக்கைகள் அவர்களது தொலைநோக்கு திட்டம் என்பதை விட அதிகமாக ஒரு வகையான திசை திருப்பல் என்ற ரீதியிலும் பார்க்கப்படலாம். சமீபத்தில் கொரோனா நோய் தொற்று சீனாவில் ஆரம்பித்து உலகெங்கும் பரவிய பின்னர் நோய் தொற்றை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருப்பதாக சீனா வெளியே காண்பித்துக் கொண்டிருக்கிறது. நோய் தொற்று அவர்களது கட்டுப்பாட்டுக்குள் இருக்கின்றதோ இல்லையோ, நிச்சயமாக சீனாவின் பொருளாதாரம் அவர்களது கட்டுப்பாட்டுக்குள் இல்லை. சீனாவுக்கு உள்ளே நடப்பவை முழுமையாக வெளியே தெரியும் அளவுக்கு சீனா அப்படியொன்றும் வெளிப்படைத்தன்மை கொண்ட நாடுகள் அல்ல. பொருளாதார ரீதியில் அங்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள். நோய் தொற்றின் பின்னர் உலக நாடுகள் பலவற்றின் பொருளாதார சரிவினை வெளியே இருந்து பார்க்க முடிகிறது. சீனாவின் சரிவை வெளியே இருந்து பார்க்க முடியாமல் அவர்கள் காலாகாலமாக போட்டு வைத்துள்ள இரும்பு திரை தடுக்கின்றது. சீன அரசு எப்படி மறைத்தாலும் சீன மக்களுக்கு தமக்கு ஏற்பட்ட பாதிப்பு நன்றாக தெரியும். காரணம், அந்த பாதிப்புடன் அவர்கள் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த பாதிப்பை மறைக்க வேண்டுமென்றால் மக்களை திசை திருப்ப வேண்டும், ஒருவித மாய உலகத்துக்கு கொண்டு போக வேண்டும். அதைத்தான் இப்போது சீனா செய்கின்றது. இந்தியாவில் தரை எல்லையில் தகராறு, தாய்வானில் கடல் எல்லையில் தகராறு, அத்துடன் பிலிப்பீன்ஸ், ஜப்பான், இந்தோனேஷியா என்று தொடங்கி சிங்கப்பூர், மலேசியா வரை தென்சீன கடல் முழுவதிலும் ஏகப்பட்ட தகராறுகள். ஒரே நாடு இவ்வளவு இடங்களிலும் தகராறு செய்யும் போது அந்த நாட்டு மக்களின் முழு கவனமும் தமக்கு ஏற்பட்ட பாதிப்பில் முழுமையாக இருக்காமல் திசை திருப்பப்படும். இந்தியாவுடன் உள்ள எல்லை தகராறில் என்ன நடக்கிறது பாருங்கள். இந்தியாவை எல்லையில் எதிர்கொள்ள சீனா இராணுவ ரீதியாக செய்யும் முன்னேற்பாடுகள், இராணுவத்திற்கு கொடுக்கப்படும் சிறப்பு பயிற்சிகள், சிறப்பு சாதனங்கள் பற்றி மிக மிக விரிவாக சீன ஊடகங்களில் தகவல்கள் வெளியிடப்படுகின்றன. இராணுவ பயிற்சிகளின் போது எடுக்கப்பட்ட புகைப்படங்கள், காணொளிகள் சீன ஊடகங்களுக்கு சீன இராணுவத்தாலேயே தாராளமாக கொடுக்கப்படுகிறது. பாதுகாப்பு சிக்கலில் உள்ள எந்த ஒரு நாடும் தமது இராணுவ செயற்பாடுகளை ரகசியமாக வைத்திருக்க விரும்புவார்களே தவிர பகிரங்கப்படுத்த மாட்டார்கள். பகிரங்கப்படுத்துகின்றார்கள் என்றால் அதற்கு ஒரு அர்த்தம், தமது நாட்டுக்குள்ளேயே மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்கிறார்கள் அல்லது மக்களை திசை திருப்புகிறார்கள். இதைத்தான் சீனா இப்போது செய்கின்றது. இந்திய எல்லை பகுதியில் நிலத்தை ஆக்கிரமிப்பதற்கு சீனாவுக்கு வேறு சில காரணங்கள் இருக்கின்றன. அது அவர்களது நீண்ட கால திட்டம், அதையும் நிறைவேற்ற முயல்கின்றார்கள். அதே நேரத்தில் குறுகிய கால பலனாக தமது சொந்த நாட்டு மக்களையே திசை திருப்பும் முயற்சியிலும் ஈடுபடுகின்றார்கள். சீன வெளியுறவு அமைச்சு இந்தியாவுடன் ஏற்பட்டுள்ள எல்லை தகராறு பற்றி வெளியிடும் அறிக்கைகளும் செய்தியாளர் மாநாடுகளில் கூறப்படும் விஷயங்களையும் கவனமாக பார்த்தால் அவை ஒருவிதமான சவால் விடும் விதத்தில் அமைந்திருப்பதை பார்க்கலாம். அந்த வாக்கியங்களின் அடிப்படை காரணமே சொந்த நாட்டு மக்களை உசுப்பேற்றி ஒருவிதமான எழுச்சி நிலைக்கு கொண்டு செல்வது. சொந்த நாட்டு மக்களை திசை திருப்ப வேண்டிய கட்டாயம் சீனாவுக்கு மிக விரைவில் முடிந்துவிடப் போவதில்லை. அதனால் சீனா அயல் நாடுகளுடன் தகராறு செய்வதும் சீக்கிரத்தில் முடிந்துவிடப் போவதில்லை. எவ்வளவு அதிகமாக திசை திருப்பல் செய்ய வேண்டுமோ அவ்வளவு அதிகமாக சீனா இந்தியா உட்பட அயல் நாடுகளுடன் செய்யும் தகராறுகளும் மோதல்களும் நீடித்துக் கொண்டே செல்லப் போகின்றன. அவை அதிகபட்ச அளவுக்கு கூட போகலாம்.